கிருஷ்ணவயல் புதவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு தெருப்பாவை வல்வதியம் இன் இசையால் பாடி கொடுத்தால் அற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடி அல்லவல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. தொற்பேசிய சுனையோ அமிர்தாயமாயமானாம் துல்லியாம் துதிய மனோபுர சிஞ்சிதானாம் கோதேதமேவ ஜனகி கோதவீஷ்டவாகாம் வாச்சாம் பிரசன்ன முதராம் மம சம்விதேஹி. இல்லையிலெங்கிலேயே இந்த ரீதியில் சுவாமி தேசிகனோட பிள்ளை அந்தாதி அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமெனக் கருளாய் என்றுமுள்ளவன் தொண்டரையே. அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே அப்படி தூப்புல் நகரில் அவதரித்து எங்களுக்கு ஹாரம் போன்று எங்களை தேஜஸ்வியாக ஆக்கும் எங்களை செம்மைப்படுத்தும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதார்க்கி கசிங்கமே. கவி சிங்கம் தார்க்கிக சிங்கம் பொதுவாக சிங்கம் பார்த்தாலும் வைத்துக் கொள்ளலாம். கவி புனைவதிலும் சிங்கமாக இருக்கிறார், தர்க்க ரீதியிலும் சிங்கமாக இருக்கிறார் என்பதாக. ஆனால் கவி புனைவதிலும் சீர்மை உடையவர், அப்படி தர்க்கவாதத்திலையும் சீர்மை உடையவர், அந்த சீர்மையால் திருத்தி பணிகொள்ளக்கூடியவர் அனைவரையும். அதுதான் விஷயம். எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார், எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார், யாரும் அவர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை. அந்த ரீதியில் கவி சிங்கம் தார்க்கிக சிங்கம், அந்த கவி செம்மையான கவியாக இருக்குமாம், அற்புதமான கவி. ஒரு ராத்திரியில் உம்மால் என்ன எழுத முடியும், கவி புனைய முடியும் என்பதாக கேட்குறார். என்னென்னா என்னால் நாம் உமக்கு சவால் விடுவோம், ஒரு ராத்திரியில் கவி புனைய வேண்டும், நீர் சர்வதந்திர சுதந்திராயிருந்தால் அப்படின்னு சொல்கிறாராம். அதையும் ஏற்றுக்கொள்கிறார். முதல்ல ஏற்றுக்கொள்ளலை, ஏன் அப்படின்னா பயம் இல்லை சுவாமிக்கு, அபச்சாரப்படக்கூடாது. சுவாமி என்ன ஞானத்தை கொண்டு சம்பிரதாய அபிவிருத்திக்குத்தான் நான் உழைப்பேனே தவிர, இது எம்பெருமான் கொடுத்த ஞானம், இதை கொண்டு உம்மை ஜெயிப்பது எமது பிழைப்பு இல்லை. நான் என் சொந்த சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்து இல்லை. ராஜானா சண்டை போடுவான், ஏன்னா தான் சொந்த சம்பாத்தியம், இந்த ராஜ்யம் தன்னுது. அடுத்து அவன் வந்தானா ஏ என்னதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சண்டை போடுவான், வரக்கூடாது உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறான். ஆனால் இங்கே சுவாமி தேசிகன் வினயத்தின் எல்லைக்கே போயிட்டார். என்னென்னா ஆனால் யதார்த்தமும் அதுதான், யாராக இருந்தாலும் அப்படி ஞானம் அற்ற அந்த சேதனனாக இருந்தாலும் சரி, நித்தியசூரிகளாக இருந்தாலும் சரி, எம்பெருமானுக்கு ஒரே இடம் தான். எம்பெருமான் அனைத்தையும் கைகொள்ளக்கூடியவன், அனைத்தையும் செயலாற்ற வைப்பது அவனுடைய காரியம். அது அங்கு அவருக்கு ஞானம் முற்றிய நிலையில் அவருக்கு நிதர்சனமாக தெரிகிறது. நமக்கு நம்ம அப்பா அம்மாவை பற்றி நல்லா தெரியும், அடுத்தவனுக்கு எப்படி தெரியும், தெரியாது. அவன் சொல்லுவான், இல்லையோ பிள்ளையெல்லாம் ஜாக்கிரதையாக வளர்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கணும். என்ன நான் எத்தனை ஏற்கனவே 9 பிள்ளைய பார்த்தேன், எல்லா பிள்ளையும் நல்லா ஸ்திதியில் கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் குச்சையிலர் மாதிரி விட்டுடல, எப்படியோ யாரோ காப்பாற்றுவான்னு விடலை, ஏன் சுயம் முயற்சியால் இத்தனை பேரை காப்பாற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அந்த ரீதியில் கவி சிங்கம் தார்க்கிக சிங்கம், அப்படி கவியிலையும் கவி புனைவதிலையும் சீர்மை, சீர் அருளாளர், த
தார்க்கிகம் வாதத்திலையும் சீரருளாளர். இந்த வாதத்துல ஜெயித்தார் என்ன, ஜெயித்தான் இருக்காது, ஜெயித்தா அடுத்தவாளுக்கு அடிபணியும். அது என்ன, மனது ஒப்பாமல் அடிபணிவா, வேற வழியில, ஐயோ வேற வழியில தோத்து போயிட்டேன், ஜெயித்தவாள்கிட்ட எப்படி தோத்தவாள் நடந்துப்பா, என் தலையெழுத்து என் போ பாரதகர்மா, இவன் போய் தோத்து தொலைச்சிட்டேன், இனிமே இவன் இவன் சொல்றதெல்லாம் கேட்டு தொலைக்கணும், எல்லாம் இப்படித்தான் வரும். ஐயோ சுவாமி ஜெயிச்சுட்டேர், எப்படி அவனுக்கு சுவாமி தலைவன் சொல்லுவான், என்ன சொல்ல மாட்டான், கழுத்தறுத்து வெட்டிடுவேன்னு சொல்லுவான். அந்த பக்கம் போவானே, போயும் போய் இந்த நாயச்சமத்தை போய் படாத பாடு வர்றேன் அப்படிமா. அது மாதிரி அப்படி இல்லை என் தேசிகன், ஜெயித்தார் என்றால் மனத்தை ஜெயித்தார், உள்ளத்தை ஜெயித்தார். அந்த உள்ளத்தை ஜெயிக்கிறதுனால என்னன்னா, அவ டோட்டலா சரண்டர் ஆயிடுறான். நீருங்க இங்க ஆச்சாரியன் எப்படி நியமித்தாலும் சரி, அதான் சொல்றான், எங்க சித்தாந்தத்தை விட்டுட்டு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகும் இப்ப சுவாமி நியமிச்சாலும் நாங்கள் முழு மனதோட வருகிறேன்னு சொல்றான். சுவாமி அதெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் எனக்கு ஜெயித்ததுக்காக ஒரு பொருளா எனக்கு வேண்டாம், அப்படி அடிபணிங்கிறது இல்லை, நல்லா சம்பிரதாயத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லி 80 தான் எழுதினார். எதுல அந்த அடுத்தவாள ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாதத்தின சத தூஷணியில 80 தான் எழுதினார் சுவாமி. மீதி 20, 100 சதம் பூர்த்தி ஆயிருந்துன்னா சித்தாந்தமே எல்லாம் கூட போயிருக்கலாம். சுவாமி அப்பேற்பட்ட கருணை வல்ல, எனக்கு அது காரியம் அல்ல, என் காரியம் என்னை நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்கிறான் எம்பெருமான், சேத்தனர்களை நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்கானே தவிர, அவர்களை இவர்கள் யாரு அவர்கள் யாரு பேதம் பிரித்து ஆள சொல்லவில்லை எம்பெருமான் என்பதாக. கவி சிங்கம் தார்க்கிக சிங்கம், வரு கவி தார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வரு தாய். இது யாருக்கு அப்படின்னா, வாதியர் வாழ்வரு தாய். முதல்ல அப்படி வசதியான குணம் சொன்னோமே அப்படின்னா, இந்த குணம் எதுக்கு அப்படின்னா, எப்படி இந்த ரங்கபூமியை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திதிக்கு கொண்டு வந்து நிறுத்தினாலோ, இக்கட்டில் கொண்டு நிறுத்தினா, ஜெயித்தால் ஒழிய இந்த ரங்கபூமிக்குள்ள இந்த அரங்கன் தெருவரங்கத்துக்குள்ள நீங்கள் நுழைய முடியாதுன்னு சொன்னவா, அப்புறம் சுவாமி என்னை விட்டுடும், முடிந்தால் சம்பிரதாயத்தில் நானும் அன்வைத்துக்கிறேன் அப்படி. சுவாமி வேண்டாம், உம்ம சமுதாயத்தை நீர் பார்த்துக்கும், எமக்கு வேணுங்கிறது இந்த சன்னதி, அரங்கன் சன்னதி, எங்கள் வைணவர்கள் சன்னதி எங்களுக்கே வேண்டும், அவ்வளவுதான். மீட்டு கொடுத்த அதே ரீதியில அந்த அத்தியயன உற்சவம் நின்று போய் இருந்தது, அதையும் நடத்தி அந்த எம்பெருமானாராக இருந்து நடத்தி கொடுத்தார் அந்த ஸ்திதி. இன்னைக்கும் அந்த ரங்கபூமியில அரங்கன் திருச்சேவி சாத்தின் இருக்கான் 4000, அது சுவாமி தேசிகனால மட்டுமே தான், எள்ளளவு சந்தேகம் இல்லை, வேற யாரும் வந்து காப்பாத்தல, காப்பாத்தினவால ரங்கனை மட்டுமே தான் காப்பாற்ற முடிஞ்சது. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ரங்க விக்கிரகத்தை தான் காப்பாத்தின, அந்த ரங்க விக்கிரகத்தை காப்பாத்தும் செயலிலும் எம் தேசிகனோட முழு ஒத்துழைப்பு இருந்தது, எள்ளளவு சந்தேகம் இல்லை. எம் தேசிகனுக்காக எத்தனையோ பெண்டிர்கள் எத்தனையோ குழந்தைகள் தங்கள் உயிரை துறந்தனர் அந்த ரங்கனை காப்பாத்துறதுக்காக, யாரோ ஒருத்தர் காப்பாத்தின்னு போல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் காப்பாத்தின்னு போல அப்படிதான் நினைச்சுட்டு இருப்பா. ராத்திரி ஒருத்தர் எடுத்துன்னு போனேர், போற வழியில பறந்துச்சார், வசதி தான், அதுவும் பெரிய மகன் தான், எல்லாம் அது இல்லையும் ஒத்துக்கல சொல்லவில்லை, ஆனால் அந்த ரங்கனை அந்த சிலா வடிவை அந்த உருவை காப்பாத்தினது நிச்சயமா நம் சம்பிரதாயத்தை சேர்ந்த சிறு குழந்தைகள், அத்தனை பேரும் தன் உயிரத்தாக கொடுத்தது பெண்டிர், அத்தனை பேரும், ஆச்சாரியா நீங்கள் எங்கள் சம்பிரதாயத்துக்கு வேணும், அதனால் எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுல இன்னும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி உண்டு, எபோவ் 80 எபோவ் 70, இனி நாங்கள் வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம், ஒன்றுமில்லை, அந்த மரணத்தை நோக்கி நாங்கள் போகிறோம், சம்பிரதாயத்தை காப்பாற்றுங்கள். எத்தனை வயசானவா போனா தெரியுமா அந்த இதுல ரங்க பூமியில ரங்கனை காப்பாத்துறதுக்கு, இந்த மிலேச்சன் காப்பாத்துறதுக்கு அத்தனை பேர் பலி. இந்த நாழிகைக்குள் சுதப்பிரகாசிகையும் ரங்கநாதனையும்
அப்படி என் சுவாப தேசியம் காப்பாற்றி கொடுத்த எல்லளவு சந்தேகம் இல்லை. இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய், உருவமென கருளாய் என்று முள்ளவன் தொண்டரையே. அப்படி வாதியர் வாழ்வரு தாய் கல்லோல கோலாலகன்னு அப்படி சந்தோஷமா இருந்த பிரதிவாதியரோட சம்வாதத்தை எல்லாம் அறுத்து, நிரீச்சவாதத்தெல்லாம் அறுத்து சம்பிரதாய சம்ரட்சணம் பண்ணாராம். அப்பேற்பட்டதான அந்த திரு உருவு என் மனதில் அப்படியே நீக்கமர நீங்க நிறைந்து இருக்க வேண்டுமென பிரார்த்திக்கிறார். உருவமென கருளாய் என்றுமுள்ளவன் தொண்டரையே. இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் என்பதான இந்த ஸ்திதியை எங்களுக்கு காண்பித்து குடின்னு சொல்கிறார். உபவீதன ஊர்துவண்ட மந்திரம் ததஜத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் சரணாகர் தசார்த்த வாகமீரே சிகையாசேகரினம் பதிம்யதீனாம். பாஷிகார் பார்த்துன்னு வந்தோம். அப்படி உபவீதன ஊர்துவண்ட மந்திரம் எம்பெருமானார் எப்படி எழுதிருக்கார் அப்படின்னா, அப்படி யக்ஞோபவீதத்தை தரிச்சுண்டு ஊர்துவன்றம் வசத்தியான அந்த மேல் நோக்கிய புன்றத்தை தரித்து கொண்டு சித்தம் சித்தாந்தம் எல்லோமே எல்லாவுமே அனைத்துமே மேல் நோக்கி இருக்க வேண்டும் என்பதான ஊர்துவன்றவந்தம் திரசிதத் புண்ணியதலம். அப்படி மூன்று ஜகத்துக்கும் புண்ணிய பலமாக சுவாமி அவதரித்தார். திருடந்தஹஸ்தம் அப்படி திருதண்டத்தோட எழுதினாராம் சுவாமி. சரணாக தசார்த்தவாக வீடே சிகையாசேகர் எனும் பதிமியதி நாம் சரணாகத சார்த்த சரணாகத வத்சலன் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சரணாகத அப்படி ரட்சணம் பண்றாராம். சரணாகத யா எப்பேற்பட்டவா வந்தாலும் அவளை ரட்சணம் பண்ணது தன்னுடைய, ஏன்னா ராமானுஜன் இல்லையா, ஏற்கனவே ராமன் காண்பித்து கொடுத்த வழிதான், கிருஷ்ணன் காண்பித்து கொடுத்த வழிதான். சரணாகத வத்சலுக்கு சரணாகதியை காண்பித்து கொடுத்தவர் அவர்கள், அவர்களோட அனுஜன், அதனால ராமானுஜன். அந்த ரீதியில் அடையாறு கமல தலமகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நான் தகவும் படர்தாண்டு முன் சார்ந்தவில்லும் உடையார் ஒரு சங்கம் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுசமுனியாயின இந்நிலத்தே அடையாறு கமல தளர்மகள் கேழ்வன். அப்படி சகஸ்ர பத்ம அந்த தாமரை மலர்ல அலர்மகள் அந்த தாயார் வீற்றிருக்காளாம், மகாலட்சுமி தாயார். எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த இந்த தாமரை மலர் என்னன்னா தேவலோகத்தில் மட்டுமே பூக்கக்கூடியது, ஆயிரம் இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மலர். அதனால தான் அதுக்கு ஒப்பாக இங்கே இருக்கிற தாமரை மலரை நம்ம சமர்ப்பிக்கிறோம். அலர்மகள் கேள்வன் அந்த எம்பெருமானுடைய அந்த தாயாருடைய நாயகனுடைய கை ஆழியன்னும் படையோடு நான்தகம் படர் தண்டும் ஒன்சார்ந்த வில்லும் உடையார் ஒரு சங்கும் சங்கும் சக்கர கதா பாணி இத்தனையும் தரித்திருக்கான் இல்லையா எம்பெருமான். அந்த அழகிய ஐம்படையும் அந்த அழகிய ஐம்படை என்னையாத்து ராமானுசமுனியாயின இந்நிலத்து இந்த பூதலத்தில் காப்பதற்கென்றே வந்துதான். எப்படின்னா பஞ்சாயுதமும் சேர்ந்து விட்டான், ஆச்சாரியனா வந்து அவதாரம் பண்ணித்தான். அந்த ரீதியில இந்த எம்பெருமான் பகவத் தியானம் பகவத் ராமானுஜர் தியானம் சுவாமி தேசிகன் ஆச்சாரியன் செய்விச்சோம். இந்த ரீதியில பகவத் ஆச்சாரியனாக பகவத் ராமானுஜர் என்பதாக குறிப்பிடப்படுகிறார். வெறும் ஆச்சாரியன் எம்பெருமானே என்பதாக காமிச்சு கொடுக்கிறாளாம். மற்றவாளுக்கெல்லாம் இந்த ஸ்திதி கிடையாது, மற்றவாள்லாம் ஆச்சாரியால் ஆழ்வார்கள் நித்திய சூரியர்கள் காமிச்சு கொடுக்குறான்னு ஞாபகம் வச்சுக்கணும். பகவத் ராமானுஜர் எம்பெருமானே, எம்பெருமானார் யாருன்னா எம்பெருமானேன்னு காமிச்சு கொடுக்குறாளாம். நேற்றைக்கு பார்த்தோம் மங்கன்மாநிலத்தரசன் அபிமான பங்கமாயும் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பா போ வந்து தலைப்போய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிறு செய்தே எம்மேல் விழியாமோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தால் போல் அங்கரெண்டும் கொண்டு எங்கமே நோக்குதியல் எங்கமே சாபம் இழிந்தேலோ ரம்பாவாய்.
அங்கன்மா ஞாலத்தரசர். பேசிமின் கூசமின்றி பெரியநீர் வேலைச்சூந்து வாசமே கமழும் சோலை வயலானி அனந்தபுரம் நேசம் செய்து உறகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் அப்படி அரண்மனையில அரசர்கள்லாம் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பத்மநாப தாசர்கள் என்பதாக அவர்கள் அனைவரும் சங்கல்பம் எடுத்துக்கொள்வார்கள். என்னென்ன பதவி ஏற்பதற்கு முன் பத்மநாப தாசர்கள் அவன் சன்னதி வாரத்தில் போய் அப்படி பிரதிஜை பண்ணி அந்த உடைவாளை அவனிடம் சமர்ப்பித்து அங்கு அர்ச்சக முகமாக அந்த வாளை பெற்றுக்கொண்டு எம்பெருமான் இன்றையிலிருந்து இந்த ராஜ்யத்தை ஆள்கின்றான், அவனுடைய உத்தரவுக்கு இணங்கி நான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்பதாக அங்கு வாக்கு எடுத்துக்கொண்டு பிரதிஜை பண்ணி கொண்டு அந்த அரசர்கள் அப்படி பத்மநாபபுரம் அரண்மனையில் தினந்தோறும் காலையில் ஒரு தடவை எம்பெருமானை சேவித்து கொண்டு அந்த வாளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். திரும்பி இரவில் வந்து அந்த வாளை சமர்ப்பித்து இன்றைக்கு என்ன காரியம் செய்தோம் என்பதை ஒப்பிப்பார்களாம். அப்படி ஏனென்றால் இத்தனையும் அவனுடைய அடியார்கள் பத்மநாப தாசர்கள் அப்படின்னு அவெல்லாம் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த ராஜாக்கள்லாம் அப்படி எம்பெருமானுக்காகவே வாழ்ந்தவர்கள். அதனால்தான் மூணு நிலை திறந்தா, நாலாவது நிலை திறக்க விடல எம்பெருமான். அவளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மூணு நிலைய கதவை திறந்து விட்டார். மூணு நிலக்கதவியும் வண்டி வண்டிய செல்வங்கள் இருந்தன. அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுடைய அரண்மனையில் அந்த கோட்டையில் தங்களுடைய பாதாள அறியல் வைத்துக் கொண்டிருக்க முடியும். அரசர்கள் அப்படிதான் வச்சுருப்பா, எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கும் அதன் மேல் பக்தி அங்க இருக்கிறவர்களுக்கு உண்டு. என்னன்னா மூணு கதவுல என்ன இருக்கும் தெரிஞ்சது, ஏதான் ஏமாத்திருப்பாளோ இதுவரை ஏதான் பண்ணிருப்பாளோங்கிற பயத்தினால எல்லாரும் ஒத்துண்டா. மூன்று அறைகளை திறந்தவர்கள் நான்காவது அறையை திறக்க விடவில்லை. ஏனென்றால் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் மூணு தடவை சொன்னாவே அது உண்மையாயிருது இல்லையா. மூணு அறையை தெரிஞ்ச உடனே மூணு அறையிலையும் வண்டி வண்டியா சொத்து திருப்பதிக்கு நிகராக போயிடுது. திருப்பதியில இன்னைக்கும் வந்தாதான் சொத்து, வந்தாதான் எம்பெருமானுக்கு கலெக்ஷன் வந்தாதான் உண்டு. இவனுக்கு சொதாவே இருக்கு, இருக்கிறத செலவழிச்சாலே போதும் அந்த ரீதியில் இருக்கான். அவ்வளவு நகைகள் அத்தனையும் ஜெயித்ததெல்லாம் கொண்டு வந்து எம்பெருமான் திருவடி வாரத்தில் கொண்டு சமர்ப்பிச்சிருக்கா. அவளுக்கு ஈடு என்ன சொல்ல முடியும். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டீர் கீழே. எம்பெருமான் அனந்த சேனா அப்படி மூணு வாசல்ல படுத்துட்டு இருக்கான். மூணு வாசல் தான் திறக்க முடிஞ்சது, மூணு வாசல்ல படுத்துட்டு இருந்தான். அவளை சந்தேகப்படக்கூடாது, தன் அடியார்களை சந்தேகப்படக்கூடாது. குடப்பாம்பில் கைவிட்டவன் அப்படி தன்னுடைய சிஷ்யனே தன்னுடைய நித்திய சூரியே அந்த அளவுக்கு துணியும் பொழுது, ஆழ்வானாக ஆழ்வாராக வந்து துணியும் பொழுது நான் ஏன் செய்யக்கூடாது என்பதாக அப்படி காமிச்சு கொடுத்தானாம். இந்த மூணு அறைகளிலையும் எவ்வளவு சொர்க்கம் தங்கம் இருக்கு பார்த்துக்கோங்க. அவெல்லாம் சொந்தமா உபயோகப்படுத்தவில்லை. அதுக்கு திறக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் பர்மிஷன் வேணும், ராஜாவும் கூட இருக்கணும், அந்த நம்பூதிரியும் கூட இருக்கணும். அதுக்கு லோக்கல் இன்னும் சில பேர்லாம் இருக்கா, இத்தனை பேரும் வச்சுட்டு அங்க அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்டி ஃபார்ம் இருக்கு, பரம்பரையா வரக்கூடியவர்கள் அவர்களும் கூட இருக்கணும். இத்தனை பேர் இருந்தாலும் திறப்பதில்லை. வைத்து சீலிட்டவர்கள் இத்தனையும் எங்களது தான், நாங்கள் தான் திறப்போம், நாங்கள் தான் போடுவோம் சொல்லாமோ. வைப்பதற்கு உரிமை உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைப்பதற்கு உரிமை உண்டு. எப்படி உண்டியல்ல போடுவதற்கு உரிமை உண்டோ அது மாதிரி வைப்பதற்கும் உரிமை உண்டு, திறப்பதற்கு எல்லாரும் சேர்ந்துதான். உண்டியல்ல போச்சு நீங்க யார் வேணா போட்டுறீங்க, திறக்கச்சே பாருங்க, ஏழு எட்டு பேர் நின்றுப்பான் திறக்கிறத பாக்குறதுக்கு, திறக்கிறத பாக்குறதுக்கே
அப்புறம் கவர்மெண்ட்க்கு கேமரா. அந்த ரீதியில அங்கன்மான அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கற்றிற் கீழே சங்கம் இருப்பார் போ வந்து தலை பெய்தோம். நேற்றுதான் பார்த்தோம் அந்த பகதத்தன் 20,000 பேர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான், சிறையில் இட்டு விட்டான். இவா எத்தனை பேர் சங்கம் இருப்பா போல் அன்னைக்கே வந்துருத்தான். அந்த சங்கம்லாம் இன்னைக்கு வந்திருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். புதுசா சங்கம்னா புதுசா சங்கம் சங்கம் யூனியன் இப்பதான் முளைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். யூனியன் அந்த காலத்திலே முளைச்சிருது. எல்லா ராஜாக்களும் சும்மா இருப்பானா, ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு ஏரியா ராஜாக்களும் அப்படி யூனியன் வச்சுருந்தானா, யூனியன் வச்சுட்டு அவா மூலமா செய்தி அமைச்சானா கிருஷ்ணனுக்கு, எங்களை வந்து காப்பாத்துங்கோ எங்களை வந்து காப்பாத்துங்கோ. கிருஷ்ணன் இப்ப காப்பாத்தியாச்சு, சண்டை போட்டு சமர் புரிந்து அந்த ஜராசந்தனை இருபிளவாக கீண்டார்கள், ஜெயிச்சார்த்து. ஜெயித்தவனே என்ன பண்ண, அத்தனை பேரும் வந்து தாசானு தாசர்களா இப்படி திருவனந்தபுரத்துல எப்படி பத்மராப தாசர்கள் இருந்தார்களோ அந்த ரீதியில அத்தனை உடவாளையும் கொண்டு வந்து அவன் திருவடி வாரத்துல வச்சுட்டு அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நீன் பள்ளிக்கு அபிமானத்தோட வந்தான். விரணவல்ல தலையெழுத்தேன்னு வந்துற எம் சுவாமி தேசிகன் எப்படி ஜெயித்தாரோ, உள்ளத்தை எப்படி ஜெயித்தாரோ எம்பெருமான் அப்படி உள்ளத்தை ஜெயித்தான். அத்தனை பேர் வந்து இனி நாங்கள் அரசர்கள் இல்லை, உன் சார்பாக நாங்கள் அப்படி அரசாட்சி செய்கிறோம் என்பதாக அப்படி பிரதிஜை வாங்கின்னு அப்புறம் போய் தங்கள் நாட்டுக்கு போனார். எல்லாருக்கும் அவன் கிரீடத்தை கொடுத்தான். எம்பெருமான் கிரீடம் இல்லாமல் போகக்கூடாது, சத்ரியால் கிரீடம் இல்லாமல் போகக்கூடாது. இதே துரியோதனா என்ன எல்லாம் கலெக்ட் பண்ணி உள்ள போடு அப்படின்னு இருப்பான் அத்தனையும். இங்க அப்படி இல்லை, எல்லா கிருஷ்ணதாசர்களா இருந்த அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லுக்கட்டி கீழே சங்கம் இருப்பார் போ வந்து தலைப்பீதம். இப்படி குழு குழுவா குழு குழுவா கூட்டம் கூட்டமா நின்னாலாம். கிருஷ்ண சக்கரவர்த்தி ராம சக்கரவர்த்தி தான் கேட்டுக்கோம், தசரத சக்கரவர்த்தி ராமச்சந்திர சக்கரவர்த்தி, இது கிருஷ்ணச்சந்திர சக்கரவர்த்தி. ராமச்சந்திரன் மட்டும் இல்ல, ராமனுக்கு ஆரிஜின் வந்து சூரியன் தான், அவன் சந்திரனை கொண்டாட முடியாது. ஆனா அவன் தான் இவன்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு இருக்கான் சந்திரனுங்கிற அடைமொழிய. என்ன சூரியன் சூரியன் தள்ளி என்னை தள்ளிட்டு போடுவான். அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியன் தாயார சொன்னது மாதிரி ராமன் என்ன பண்ணனா, சூரிய வம்சம் ரகுகுல திலகன் அப்படி சொல்லியிருக்கணும், சூரிய வம்சன் ராம சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லி ராமச்சந்திரன் அப்படி எல்லோருக்கும் ஹிதமா இருப்பானாம் ராமன். அதே மாதிரி கிருஷ்ணச்சந்திரன், இப்ப கிருஷ்ணச்சந்திரன் சக்கரவர்த்தி ஆயிட்டான், சக்கரவர்த்தி ஆச்சாரம் சொல்றோமோ அந்த மாதிரி கிருஷ்ண சக்கரவர்த்தி ஆச்சாரம் ஆயிட்டார் அவர். இத்தனை அரசர்கள் கூட இருந்தா இது மட்டுமா? எம்பெருமான் செய்த மாயம் என்ன? போகாத உலகமே கிடையாது, பாதாள லோகத்துல போய் வருண லோகத்துல போய் அப்பாவை மீட்டுன்னு வந்தான். மேல வைகுண்டத்துக்கே போய் குழந்தைகள் எல்லாம் கூட்டின்னு வந்தான். அது மாதிரி இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனை ஜெயித்து பாரிஜாத மலரை எடுத்துன்னு வந்தான். எம்பெருமான் போகாத லோகமே கிடையாது. பிரம்மலோகத்துக்கும் போயிட்டு வந்தான். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அங்க குழந்தைகளை மீட்டுன்னு வரல, அந்த குழந்தைகளுக்கு ஈக்குவலா இங்க ஒரு பெரிய ஒரு சிருஷ்டிய கிரியேட் பண்ணி எம்பெருமான் அவெல்லாம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டி கீழே கீழே வந்து விழ செய்தானா எம்பெருமான். அப்படி வசதியான ஸ்திதி. அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்குமே சாபம் இழிந்தேலோரம்பாவாய். கிருஷ்ணனுக்கு ஒரே சந்தம் சந்தேகம் என்ன அப்படின்னா, அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படிங்கிறாளா, அப்பாடி உன் இரண்டு கண்களால என்னை கூர்ந்து பாரு அப்படிங்கிறான். உடனே சொல்றான், உங்களுக்கு என்ன எதை அர்த்தித்து வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறான். இரண்டு கண்களால் எங்களை நோக்குதியேல், எங்களுக்கு வேற என்ன வேண்டும், அந்த மேலுலகம்தான் மேலூர் தான் வேணும் அப்படிங்கிறான். என்னது மேலூரா? மேலூர்னா நீங்க என்ன சொல்றேன், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கே அதுவா, இல்ல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கே அதுவா, இல்ல மதுரைக்கு பக்கத்துல இருக்கே அதுவா? வைகுண்டத்திலேயே இருக்கு, அதை தான் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிறார். அர்ச்சராதி கதியில போனால் எந்த ஊருக்கு போக முடியுமோ அந்த ஊர் வேணும். என்னடியம்மா வெறும் கையில இருக்கிற கைவலையே தோடே செவிப்பூவேன்னு இத்தனையை கட்டி வச்சுட்டு இதை கட்டி வச்சுட்டு எதை கேட்கறேங்க,
சொக்கத்தங்கத்தை கேட்டாலும் பரவாயில்ல, வைரத்தை கேட்டாலும் பரவாயில்ல. தங்கத்தை அடமானம் வச்சேல், தங்கத்தை அடமானம் வச்சு வைரத்தை கேட்டால் பரவாயில்ல, வைடூரியத்தை கேட்டால் கூட பரவாயில்லன்னு நான் கொடுப்பேன். கேட்கறது அதுக்கும் வசதியாக ஒன்று கேட்கறேல, அது எப்படி இதெல்லாம் வச்சு தர முடியுமா? உன்னை கோபிகள் சொல்றான், உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருகியாகில் அப்படிங்கிற மாதிரி. அப்பாடா உன்னை கேட்டுன்னு வந்தோன்னா நீ ரொம்ப பிகு பண்ணிக்காத, நீ இப்ப தரேன்னு எங்களுக்கு வாக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன என்கிட்டயே வந்து கேட்குறேங்க, திருப்பி எங்கள்கிட்டயே அதெல்லாம் ஒன்றும் வாக்கு சாதிக்க வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறீங்களே, அப்ப நான் கொடுக்காம யார் வைகுந்தம் கொடுப்பா? உன் கண் எங்களுக்கு கொடுத்து விட்டது அப்படிங்கிறாளாம். என்னன்னா உன் பார்வை இருக்கே, உன் பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு ஒரு பாசுரம், நல்லா பாட்டு நல்லா இருக்கும், எனக்கு தான் வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி எம்பெருமான் தாமரை பதங்கள், அந்த தாமரை பாதங்கள் என்னம்னா, அந்த தாமரை பாதங்கள் சரணடைஞ்சிட்டோம்னா வைகுந்தத்தை தரானாம் எம்பெருமான். அந்த ரீதியில் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லுக்கட்டிற்கீழே துரியோதன் என்ன பண்றான், சேனை திரட்டுறதுக்காக கிடுகிடுகிடுன்னு ஊரை விட்டு கிளம்புறான். கிருஷ்ணன் பார்க்கறான், டே தத்தி அர்ஜுனனை வெய்யறான், அவன் பாடுறா கிடுகிடுன்னு போறான். முதல்ல எங்க போவான், எங்க போவான், முதல்ல எங்காத்துக்கு தாண்டா வருவான் அவன், சீக்கிரம் போ, நீ இங்க இருக்கியே. எனக்கு தெரியாது அவன் அங்க போய் உட்கார்ந்துட்டானா, சத்யபாமையோடு இருக்கேனோ ருக்மணியோடு இருக்கேனோ எனக்கு தெரியாது, யார் அவனை சிவாசு பண்றாலோ எனக்கு தெரியாது, வேணும்னா நீ முன்னாடி கிளம்பி போ அப்படின்ட்டானா. இதனால அது நீ இங்க இருக்கச்சே, நான் எதுக்கு அங்க போகணும், உனக்கு வேணும்னா போ, ராஜ்யத்துக்கு கூட படைக்கு வேணும்னா அங்க போய் கிருஷ்ணன் கேளு. அப்ப நீ யாரு, என்கிட்ட விதண்டாவாதம் பண்ணாத, அவ்வளவுதான். உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை, நண்பனாயிருந்து சொல்ல வேண்டியது என் கடமை. நீ பார்க்க போறது யாரு, ராஜாவ, நன்னா ஞாபகத்துக்கோ, ஸ்ரீ கிருஷ்ண சக்கரவர்த்தி. நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிறது உன்னுடைய அன்புக்குரிய நண்பன், அவ்வளவுதான், நண்பனை தான் பார்த்துட்டு இருக்க. சக்கரவர்த்தி இன்னும் பார்க்கல, நண்பன் ஸ்திதி வேறு, சக்கரவர்த்தி ஸ்திதி வேறு. அவங்க வாக்கு கொடுத்துட்டானா அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு ஒன்றும் புரியல, இன்னும் குழப்பலாம் தெரியல. இங்கே வாங்க கிருஷ்ண சக்கரவர்த்தி எங்கே இருக்கான், இங்கே இருக்கிறதுனா ஃப்ரெண்டுங்கிறான், ஒன்றும் புரியல. சரி ஏதோ ஒன்று அங்கே போய் கேட்கணும், அவ்வளோதானே தர்மபுத்திரிட்ட சொல்கிறான் அப்படியே. சரி சரி போயிட்டு வாங்கோ, போயிட்டு வா அப்படிங்கிற, போய் கிருஷ்ணனையே கூட்டின்னு வந்துரு நம்ம பக்கம், யாதவ படைகள்லாம் கூட்டின்னு வா, நல்லது தான், போயிட்டு வா அமிச்சுடுவா அப்படிங்கிற. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மால் முன்னாடி முந்தின்ட்டான் துரியோதனன், முன்னாடி போயிட்டான். அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படி என்ன பண்ணிட்டான், கதவை திறந்து கொடுத்து கதவு வாசலில் உட்காந்துருக்கா. இவன் போயின்னு இருக்கான், அர்ஜுனன் போகிறான், வாசலில் உட்காந்துட்டுருக்கான். அவன் மூஞ்சி இப்படி திருப்பின்னு உட்காந்துட்டுருக்கான். ஆஹா எனக்கு முன்னாடியே வந்துட்டானா, சரி போனால் போகுது, கதவு திறக்கிறது கிடு கிடுன்னு உள்ளே ஓடுனான். சரி ஓடட்டும், நம்ம நிதானமாக போவோம், நிதானம் போதுனா. அங்கே போனால் தலைமாட்டில் ஒரு சீட்டு, கால்மாட்டில் ஒரு சீட்டு, யோஜனையே பண்ணல. துரியோதன் நேர தலைமாட்டில் போய் போயும் போய் யாதவன் காலில் போய் விழறதானே, அதையே நமக்கு தலையெழுத்து. இவன் பெரிய மகா, எத்தோ பெரியவாள்லாம் சொன்னாலே இவனை கேட்கணுமே, இவனை அவன் செய்து போகக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன், இவனை எனக்கு வேணுங்கிற அவசியம் கிடையாது, இவன் அவன் செய்து போகக்கூடாது அவ்வளோதான், அதுக்கு தான் வந்தேன். இந்த தலைமாட்டில் போய் உட்காந்துக்கிறேன், சேர் நன்னா இருக்குது ஜம்முன்னு உட்காந்துட்டான். இன்னொரு சேர் கால்மாட்டில் இருக்குது, பார்த்தானா என்ன உட்காரட்டும் அப்படின்னு. ஆனால் அர்ஜுனன் வந்து நேர கால் மாட்டில் கீழே உட்காந்துட்டானம், ஒரே சந்தோஷம். துரியோதனா நமக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது, அதெல்லாம் அவளை தான் அவள்லாம், நமக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு உட்காந்துட்டுருக்கான். அப்படி கிருஷ்ணன், உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மாறங்குளிரின் மார்வமுன்கீண்டான். ரொம்ப சாதுவும் நினைச்சு ஏமாந்துராதோங்கோங்கிற அழுவர், ரொம்ப சாது, ஐயோ அப்படி தூங்கிட்டு இருக்கானே, ஐயோ ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு மார்வை முன்கீண்டான். அப்படி இரணியனோட மார்வை கீண்டுட்டான், அந்த ஸ்திதி, அதனால ஜாகிரதையாரு அப்படிங்கிறார் எல்லாருக்குமே. அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அப்படி சரணார விந்தத்தில் உட்காந்துட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கான். சரண கிருஷ்ணன் சரணங்களை அப்படி பிடிச்சி விட்டுட்டு இருக்கான், ஐயோ என்ன கலப்போ தெரியலையே தூங்கின்னு இருக்கான் அப்படின்னு. நல்லா கையை அமுத்தி விட்டு பிடிச்சிட்டு இருக்கான். ஏனென்றால் இவனுக்கு முன்னாடி வந்தான் இல்லையா, எவ்வளோ பரபரப்பு, எவ்வளோ அவசரம், இந்த பாதங்கள் என்ன பாடுபட்டு இருக்குமோ அர்ஜுனனுக்கு அந்த பாவமா.
இந்த பாதங்கள் எனக்காக முன்னாடி வந்து இங்க படுத்துருக்கேன். இது எவ்வளவு அவசப்பட்டிருக்கும், நடந்த கால்கள் வந்தவோ கிடந்த ஞாலம் ஏழுமாய் அப்படி எம்பெருமான் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கானா அப்படின்னு அவன் திருவடி அப்படி பிடிச்சி பிடிச்சி விட்டுருக்கான். திருவடி ஸ்பர்சம் பட்ட உடனே திருவடியில இவன் கரஸ்பர்சம் பட்ட உடனே சூடு இவன் கை, கிருஷ்ண சந்திரன் குளிர்ச்சி சூடு பட்டவுடனே சுரையின்னு முழிப்பு வந்துடுத்து எம்பெருமான். யோகனத்திரிய கலச்சுன்னு எழுந்து பார்க்குறான். அப்படி ஒரு பார்வை பார்த்தா என்ன இருது, ஆ வா 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 அர்ஜுனா வா வா வா, எப்போ வந்த வந்த இன்ன விஷயம் ஏது வந்த, நான் தான் முதல்ல வந்தேன். யாரு, நான் தான் முதல்ல வந்தேன். திரும்பி பார்க்கலாம் துரியோதன், ஆ துரியோதன வா 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 வா, நான் ஒன்று தான் எதிர்பார்த்தேன் ஏற்கனவே, பார்த்தேன் அர்ஜுனன் வந்துட்டான் முதல்ல அப்படின்னு வச்சேன். ஆ நான் தான் முதல்ல வந்தேன். ஏய் எப்படி சொல்கிற நீ அப்படிங்கிறான். இல்லை தலைமாட்டில் நான் தானே உட்காந்துருந்தேன், முதல்ல நான் தான் வந்தேன், அவன் தான் கால் மாட்டில் உட்காந்துட்டான், அவன் தான் கடைசியாக வந்தான். இல்லை நான் யாரை முதல்ல திருஷ்டியில் பார்க்குறேனோ அவள்கிட்ட தான் பேசுவேன், அதான் என்னோட வழக்கம், என்னோட கர்டிசிகால் ப்ரோட்டோகால், என் திருஷ்டியில் யார் வந்தாலும் அவள்கிட்ட தான் நான் பேசுவேன், அப்புறம்தான் அடுத்தவாள்கிட்ட பேசுவேன், அதெல்லாம் கிடையாது. நான் முதல்ல வந்தேன், என்ன தான் முதல்ல நீ பேட்டி காண வேணும் அப்படிங்கிறானா. உடனே அர்ஜுனன் சொல்கிறான், போனா போகுது கிருஷ்ணா, அவனை ஏன் முதல்ல பேசிட்டேன், எனக்கு வந்து உன்னை விட்டு பிரியவே முடியாது, அவனுக்காக நான் சுருக்க பேச முடியாது, உன்னோட எத்தனை நேரம் கூட விரணம் உட்காந்தாலும் உட்காந்துன்னு இருப்பேன், அவனுக்காக சீக்கிரம் முடிக்கிறதுனா எனக்கு ஒன்றும் தெரியாது, பத்ததியே தெரியாது, நீ என்னன்னு இப்படி பழகலை, அதனால நீ அவனை அர்ஜுனா கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசு, வந்திருக்கிற காரியம் வேற, ராஜாங்க காரியமாக ரெண்டு பேர் வந்திருக்கேங்க, நண்பன்லாம் இப்போ சொல்லின்னு இருக்காத, எனக்கு வந்து ரெண்டு பேருமே உறவுக்கார தான், இப்படி சொல்கிறான். மகா திருடன் கல்வனாய் சூதனாய், அதனால்தான் ஆழ்வார் பார்த்து சொல்றார், கல்வனாய் சூதனாய் எவ்வளோ வெய்யணுமோ அவ்வளோ வெய்யறார், உட்காந்துட்டு பிரம்மஹத்தியும் தான் வைக்கல வெய்யல, அவ்வளோதான் பாக்கி, எவ்வளோ வெய்யணுமோ விசுப்பிட்டார் ஆழ்வார். சொல்றான் ரெண்டு பேருமே உறவுக்காரா, நான் பட்சபாதம்லாம் பார்க்க மாட்டேன், ரொம்ப யோக்கியம் பாருங்க, பட்சபாதம்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ரெண்டு பேரும் ஒன்று, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிறானா அர்ஜுன். பரவாயில்ல கிருஷ்ணா, எது நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை, நீ இருக்காய், அதனால் அவனையே முதல்ல பார்த்துரு, அவன் இருக்கச்சே என்னால் உன்னோட பேசுறது நம்மளாம் சொல்லுவோண்ணே, யாரோ பேசி அனுப்பிச்சிருமே, அனீசியாக இருக்கு எனக்கு, நம் நிதியான உட்காந்து பேசுவோமே, நம்ம நமக்கு என்ன அவசரம், நீ இல்லை சுவாமி நீர் தான் ரொம்ப வேண்டியவர், அவன் ஏதோ கேட்கறதுக்காக வந்தான், அது ஏதோ கேட்கறதான் கேட்டு அமுச்சு விட்ருவேன், டிஸ்போஸ் பண்ணிடுவேன் முதல்ல, நம்ம அப்படி தானே சொல்லுவோம், பூசாவத்தர் வந்தேன்னா நம்ம அப்படி பழகலை சுவாமி, முதல்ல அவரை என்ன கேட்டு அமுச்சிடும் பரவாயில்ல, இல்லை ஒரு மணி நேரம் ஆகும் பரவாயில்ல சுவாமி, நான் நீ உள்ள இங்கே தான் இருப்பேன், கவலைப்படாத நீ பேசும், பேசி அமுச்சு விட்ரும் அப்படின்னு போமோண்ணா. அந்த மாதிரி ரீதியில் அர்ஜுனன் என்ன பண்ணான், முதல்ல அவனுக்கே சான்ஸ் கொடுத்தானாம், அப்பாடின்னுது இவனுக்கு துரியோதனுக்கு, அப்பாடி நல்ல வேலை அவன் மூந்தின்டானா, என்ன பண்ணுறது, சரி கிருஷ்ணா நீங்கள் இருவரும் பலராமனோட சேர்த்து சொல்கிறான், கம்பைன்டு எங்கேயும் பலராமன் அவன் இழுத்துன்னு கிருஷ்ணன் இவனை கூட்டுன்னு பலராம கூட்டுன்னு பலராமனை சமாளிக்கவே முடியாது, கிருஷ்ணனை கூட சமாளிக்கலாம் பலராமனை சமாளிக்கவே முடியாது, அதனால என்னென்னா பயம் பலராமன் மேலே அவ்வளோ பயம், அதனால ரெண்டு பேரும் வேணும் அப்படிங்கிறானா. கிருஷ்ணன் நான் ஒத்தன் தான் என்றைக்குமே, நான் இருவர் இல்லை, அதனால என் ஒத்தனா கேளு, வேற யார் இந்த உன்னூறு இருவருங்கிறையே இந்த உன்னூறு ஒருவர் யார் அப்படின்னு கேட்குறானா, ஒன்றுமே தெரியாது மாதிரி, இல்லை பலராம அண்ணாவை தான் சொன்னேன்னா எனக்கு அவசியம் வேணும், பலராம மாமா கட்டாயம் வேணும், கிருஷ்ண மாமா நீங்களும் வேணும், பலராம மாமா இப்போ தான் மாமா மாமா மாமாங்கிறான், இதனால் டே கிருஷ்ணன்றவன் இப்போ தான் கிருஷ்ண மாமா கிருஷ்ண மாமாங்கிறான் பலராம மாமாங்கிறான் உட்காந்துட்டு மாமா மாமான்னு. அந்த ரீதியில் எம்பெருமான் யோஜனை பண்ணுறான், நான் இரண்டு ஸ்திதியில் இருப்பேன், இதில் உங்களுக்கு எது பொருந்தும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறான். சரி சொல்லு என்ன டிக்ளேர் பண்ண போறியோ சொல்லு அப்படிங்கிறான். உடனே கிருஷ்ணச்சந்திரன் சொல்றான், ஒரு பக்கம் நான் மட்டும் இருப்பேன், போருக்கு வருதா இருந்தால் நான் மட்டும் இருப்பேன் ஒரு பக்கம், அப்பொழுது என்ன பண்ணுவேன், சண்டையிட மாட்டேன், நன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, போருக்கு வருவேன் கூட இருப்பேன் சண்டையிட மாட்டேன், இது என்னோட கண்டிஷன். இன்னொரு சிதி என்னன்னா, என்னுடைய அனைத்து சைன்யங்களும் உங்களுக்கு தருவேன், ரெண்டே ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணும் பாருங்க அப்படின்னு. அக்ஷர சேனை வருது அது லாபமாய் ஒருத்தன் வந்து என்ன பண்ண போறான், உட்படாத அவன் போனா போறான் அப்படி என்ன பண்ணிட்டான். உடனே ஆஹா நல்ல வேலை,
சேனை எனக்கு முழுக்க வேணும். திருப்பி அர்ஜுனை பார்க்குறான், அவன் ஏதோ சொல்கிறானே, உனக்கு தான் அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லை கிருஷ்ணா, நீ என்கிட்ட தான் பேசின்னு இருக்க, குறுக்கு அர்ஜுன்கிட்ட பேசக்கூடாது. அப்படிலாம் இல்லை, நான் ரெண்டு பேர்ட்டையும் கன்சிடர் பண்ணணும், எனக்கு ரெண்டு பேரும் தேவை எனக்கு, அதனால ஈக்குவலாக தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறானா. அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ ஒருத்தன் இருந்தால் போதும், டேய் சண்டை போட மாட்டேன் சொல்லியிருக்கேன்டா. வேண்டாம், நீ ஒருவன் இருந்தாலாகில் அனைத்தும் எங்களுக்கு ஜெயந்தான், கவலையே இல்லை. உன் படை எத்தனை வேணா கொடு, உங்கள் அண்ணாவையும் சேர்த்து கொடு அப்படிங்கிறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ அதை பேசாத, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு. ரொம்ப விட்டானமெல்லாம் அப்படி தான், சில பேர் ஓவராக போய் சொல்லுவாள். சரி சுவாமி, வார சுவாமி நீ என்ன அப்படி அப்படிங்க, வாரம் சுவாமி அப்படின்னா நேரம் ஆத்துக்குள்ளே வந்துடுற, கிடுக்கிட்டு தலிப்புன்றவளே வந்து உட்காந்துருவ, என்ன பண்ணுறது, வேண்டானா தர்மசங்கடமாக இருக்கும். உடனே நானும் எடுத்து போடுறேன், நம்ம ஆச்சாரம் வேற, அவள் ஆச்சாரம் வேற, நானும் ஆச்சாரம் தான், நான் கச்சம் கத்திட்டு உண்டு ஆச்சாரம் ஆயிடணும்னு உள்ளே கொண்டு போய் கை வைக்க வேண்டியது. எப்படி கைங்கரியம் பண்ணுறேன், கைங்கரியம் பண்ணுறேன்னு பட்டர் பண்ணணும், பட்டர் கையில் இருக்க தீர்த்தத்தை பார்த்து புடுங்கிறது தான் கைங்கரியம், அவர் திருமணியை பிடுங்கிறது தான் கைங்கரியம். வஸ்த உடனே போய் எம்பெருமானை தொட்டு பண்ணும், அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவர் நித்த சுத்தராக இருந்து அந்த ஆகம சாஸ்திர விதிகள்லாம் பார்த்து அனுசரித்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி என்ன, நமக்கு அந்த ஸ்திதி சரிப்பட்டு வருமா, அதெல்லாம் யோஜனை பண்ணுங்கிறதே கிடையாது. எம்பெருமானை பிடிச்சி ஒன்று அந்த ஈரவாட நான் உருகிறேன், என்றைக்கும் உருகிறதுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த வாழ்க்கை உருகிறதுனா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அந்த ரீதியில் ரங்கநாதனுக்கு அப்படி திரையே சேர்க்க மாட்டான், திரை சேர்க்கறது தலை சமைக்கிறதுக்கு மட்டும்தான் திரை சேர்ப்பான், மற்ற எந்த காரியத்துக்கும் திரை சேர்க்கிற வரைக்கும் இல்லை. மற்ற தெய்வங்களுக்கும் மற்ற எல்லா பெருமாளுக்கும் பார்த்தோம்னா, தெய்வங்களை எல்லா பெருமாளுக்கும் பார்த்தோம்னா திரை சேர்த்து தான் வஸ்திரத்தை மாட்டுவான். ஆனால் இவனுக்கு என்னென்னா, அந்த வஸ்திரத்தை கையில் வச்சுட்டே இருப்பார் பட்டர், அப்படி உள்ளே சேர்ப்பார், பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிப்பார், கோசுவி அழகாக முன்னாடி காமிப்பார், பின்னாடி அந்த ஈர வஸ்திரத்தை அப்படி எடுக்கிறதே தெரியாது எம்பெருமானுக்கு. அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஈரம் இருக்குமா, அதை கூட அப்படியே பாங்கா, அந்த ஈரம் இல்லாதவாறு எம்பெருமானுக்கு ஈரமே இருக்கக்கூடாது, ஒத்தி 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 எடுப்பா. ஒரு தடவை தீர்த்தம் கொடுத்துட்டு 9 சவரக்ஷணம் பண்ணுவான் எம்பெருமானுக்கு. இந்த திருமஞ்சனம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், திருமஞ்சனம் ரங்க திருமஞ்சனம் அப்படி ஆகுமா? அப்படி அங்கன்மான் ஞாலத்தரசு அபிமான பங்கமாய் வள்ளி வந்து நின் பள்ளிக்கட்டி கீழே இந்த கிருஷ்ணன் திருவடிவாரத்தில் இருந்து கேட்டால், அந்த ரீதியில் கிருஷ்ணன் என்ன பண்ணானா, போருக்கு நான் ஒருவன் வருவேன், அவள்லாம் அதை பார்த்துக்கோ, பலராமன் விஷயம் அங்கே போய் கேட்டுக்கோன்ட்டான். அந்த ரீதியில் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, இத்தனை பேரும் எத்தனையோ அரசர்கள் வந்தாங்க, அவர் கிருஷ்ண சக்கரவர்த்தி. இந்த பூலோக அரசர்கள் மட்டுமா, எல்லா லோகம், பூலோகம் புகரலோகம் சுவரலோகம் அத்தனை லோகத்திலையும் எம்பெருமான், வைகுண்டேது பரயலோகேன்னு வைகுண்டத்துக்கு போன முதல் விபோகாவதாரம் எம் கிருஷ்ணன் தான், அதில் எல்லா சந்தேகமும் இல்லை. அந்த ரீதியிலையா வந்து நின் பல்லுக்கட்டி கீழே சங்கம் இருப்பால் போ வந்து தலைப்பகுதம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சியதே எம்மேல் விழியாமோ, செங்கன் சிரிச்சியதே. அப்போ கேட்குறேன், என்ன நான் என்ன நான் வைகுண்டம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன், எப்படி கொடுத்தேன் நான் ஒன்று உங்களுக்கு ததாமின்னு ஒன்று விரதம் தரலையே, அப்படி அபயஹஸ்தமனும் தரலையே, வரதஹஸ்தமனும் தரலையே அப்படிங்கிறாம். இல்லை, அங்கனிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, அந்த உன் இரு திருக்கண்கள் இருக்கு இல்லையா, அந்த இரு திருக்கண்களும் எங்களுக்கு அபயம் கொடுத்து விட்டன. ஒன்று விரத பூர்த்தி குளிர்ச்சி, கிருஷ்ணச்சந்திரமாக இருந்து ஒரு 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 அப்படி நேத்திரம், ஒரு நேத்திரம் எப்படி இருந்ததுன்னா கிருஷ்ண சந்திரனை போல இருந்துதான், அப்படி நேர்த்தியாக குளிர்ச்சியாக அடைக்கலம் கொடுத்துருத்து. இன்னொன்று சூரியனை போல் ஞானம் இல்லையா, சூரியனே எதுக்கு சொல்கிறோம், ஞானத்துக்கு தான் சொல்கிறோம், அதுதான் அப்படி ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு வைகுண்ட லோகத்தை கொடுத்துருத்தோம் அப்படிங்கிறாலாம். கிருஷ்ணனுக்கு ஒரே ஆச்சரியம், இதெல்லாம் கூட நடக்குமா, இதுக்கு தான் சாட்சி இருக்கா அப்படிங்கிற காலம். ஆமாம், ஊரெல்லாம் உன்னை பற்றி பெருசாக கொண்டாடின்னு இருக்காளே, திரௌபதி வஸ்திராபரணம் நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் காப்பாத்தினேன் சொல்லிட்டு இருக்கே, நீங்க போய் காப்பாத்தின என்னது, பின்ன யார் போய் காப்பாத்தினா, கோவிந்தான் என்ன தானே கூட்டாவ, எல்லாரும் கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணன் கையிலேருந்து, நான் கூட போட்டோ பார்த்துருக்கேனே, அந்த போட்டோலாம் கிருஷ்ணன் கையிலேருந்து தானே வந்தது, சேலையெல்லாம் மீ பீலி இருந்ததே, அப்போ அது என் போட்டோ தானே, நீங்கள்லாம் என்ன இல்லைன்னு சொல்றேன், எப்படி ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆமாம் கிருஷ்ணா, நீ போய் காப்பாத்தல, பின்ன யார் காப்பாத்தினது அவர்களை, கோவிந்தா என் உன் நாமம் போய் காப்பாத்திட்டு
அந்த ரீதியில இங்கு உன் கண்கள் முன்னாடியே எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருது. அதனால இனிமேல் நீ எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் என்பது கிடையாது, தனியாக என்பதா சாதிக்கிறார்களாம். அந்த ரீதியில வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பா போ வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறுச்சி தேயம்மேல் விழியாமோ. அதுவும் எப்படி வந்தது? சிறுக 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 கொடுத்தாலாம், ஒரேடியா கொடுக்கல. அப்புறம் கேட்கிறேன், சூரிய சந்திரர்கள்னு என் திருஷ்டியை நீங்க விவரிச்ச வாஸ்தவன் தான் இல்லைங்கல, ரெண்டு தேவதாந்திரமாச்சே, எப்படி உங்களுக்கு மோட்சம் கொடுக்கும்? சுவாமி, உம்மோட பழகி பழகி ஆயர்குல இடையர்குல சிறுமிகள் தான் உம்மோட பழகி 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 ஞானம் வந்துருத்து, அப்படி முக்த திசையில அழிச்சுன்னு போச்சே. ஆதிவாகிகள் சொல்ற அந்த ஆதிவாகிகள்லாம் சூரிய சந்திரர்கள். எப்படி இந்த பக்கம் சூரிய சந்திரர்கள் பிரம்மா எல்லாரும் இருக்காளோ அதே ரீதியில அந்த வசத்தியான அந்த வைகுண்ட லோகத்துக்கு போற வழி மார்க்கம் இருக்கே, அந்த மார்க்கம் முழுவதுமாக இத்தனை பேர் கதிரவர் இறையவர்னு எல்லாரும் வந்து அப்படி தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். அப்படி விதவிதமா ஆழ்வார் காமிச்சு கொடுக்கிறார். அந்த ரீதியில ஆதிவாகிகர்கள் அங்க முதல்ல பிரதானமா வரா, அவ சூரிய சந்திரர்கள், அதனால அவ அடைக்கலம் கொடுத்ததுல தப்பு இல்லை. எங்களுக்கும் சித்தாந்தம் தெரியும், சம்பிரதாயம் தெரியுங்கிறாளாம். அப்படி கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணச்சந்திரன்ட்ட, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம் பாமாய். அது என்ன புருஷா சாபம்? இதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னா, அப்ப இத்தனால இந்த சாப விமோசனத்துக்கு தான் வந்தாளா அப்படின்னா, அதெல்லாம் இல்லையா. அந்த எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய அந்த தாபமானது, காதலானது, பக்தியானது பலித்தது. சாபம் இழிந்தேலோ ரொம்ப அவா, எப்படி அது தீர்ந்ததான். அங்க அங்க வந்து கலியே கப்பம் தவிர்க்கும் கலியேங்கிறாலோ அந்த மாதிரி தீர்ந்துதான். அந்த ரீதியில மா அரிமலை முழிஞ்சல் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்றத்தே விழித்து வேறுமையர் பங்க எப்பாடும் பேர்ந்தது நீ மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதனமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றங்கனே போந்தொழி கொப்புடைய சீரி சிங்காசனத்திறந்து யம்மந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரம்பாவாய். மாறி மலை முழிஞ்சல் மன்னி கிடந்துறங்கும் மாரி காலத்துல மழை காலத்தில் மன்னி கிடந்துருங்கும் சீரிய சிங்கம் மறைவுற்று தீ விழித்து. அப்படி மலை முழிஞ்சில் மலை இடுக்கில் குகைன்னு ஒன்று இருக்கும், அந்த இடுக்கு, அந்த குகைக்குள்ள என்ன கத கதப்பா இருந்துட்டு இருக்கும், உள்ளுக்குள்ள பொந்து மாதிரி பெரிய குகை, சின்னதாகவும் இருக்கும் பெரியதாக கூட இருக்கலாம். அந்த ரீதியில் அந்த குகையில போய் சிங்கங்கள்லாம் போய் படுத்துட்டு இருக்குமாம் காட்டில். ஏனென்றால் ராஜ்யாதிபதி சிங்கம்தான் அங்க காட்டுல, அதனால சௌகரியங்களை யார் ஜாஸ்திக அனுபவிப்பார் அப்படின்னா ராஜாக்கள் தான் அனுபவிப்பார்கள். அந்த ரீதியில மழைக்காலத்துல மழையில ஒதுங்கி ஒதுங்குவதற்காக குகைகள்ல சிங்கங்கள்லாம் அப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். மா அரிமலை மஞ்சள் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் மறைவுற்று தீ விழித்து வேறுமையர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தெரி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு. இந்த சிங்கம் என்ன பண்றது? தன் குட்டிகளோட அங்க வசித்து கொண்டிருக்கிறது. குட்டிகள்லாம் என்ன பண்றதுன்னா மழை நின்றுத்துனா வாசல்ல வந்து விளையாடும், குகை வாசல்ல வந்துடுறதா, அப்படி வந்துட்டு அது மாட்டு கீச்சு கீச்சுன்னு விளையாடுறது உட்காந்துட்டு. அந்த சமயத்துல என்ன பண்றது? வேற துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கு, நரியிலேருந்து எல்லா துஷ்ட தினங்களும் எப்பவும் காத்துட்டு இருக்கும். ஏனென்றால் சிங்கம் எல்லாத்துக்கும் எதிரியோண்ணா, எப்ப பழி தீக்கிறதுனா குட்டியை தான் பழி தீக்க முடியும். இந்த குட்டியை எல்லாம் பிடிச்சின்னு போடுவோம், அதுக்காக எல்லாம் வந்து நிற்கிறது வாசல்ல. சிங்கம் எப்போ அவசரம் குட்டியை பிடிச்சின்னு போகலான்னு சிங்கம் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கு, இந்த குழந்தைகள்லாம் போய் வெளியே விளையாண்டுட்டு இருக்கு. வெளியே விளையாடுச்சே புதுசாக இந்த மிருகத்தை பார்த்தோன்னே இந்த குட்டியை என்ன பண்ணால் ஓன்னு கத்துறது, அது கர்ஜிக்கிறது திருப்பி ஹேன், சத்தமே வாயில் வராது, அது ஹேங் வாய் திறந்து பார்த்தா பயப்படணுமா இந்த மாதிரி. ஏன்னா அந்த இனத்தோட ஒரு வீரியம் ஹா அப்படிங்குற
உன்னில் நம்ம பூனைக்குட்டியை பார்த்தாவே தெரியும், பூனைக்குட்டியை பாருங்க, தொடப்பாங்க, சீரும் நம்ம பெருசா சீரும் உட்காந்துட்டு, பெரிய சிங்கம் மொழிமா இத்தனை புசி பிடிச்சா வந்துடும் அவ்வளோதான், அதுக்கு இவ்வளவு குசும்பு. அது மாதிரி சிங்கக்குட்டியாக இருந்தால் பூனைக்குட்டிக்கே அப்படி இருக்குச்சு, சிங்கக்குட்டிக்கே அப்படி இருக்கும், அப்படி தான் சீருமா. அது இது சீர்ற சத்தம் அப்படி மெதுவாக காதில் விழருது சிங்கத்துக்கு, ஆண் சிங்கம் தந்தைக்கு விழறதான், அப்படி எழுந்து வந்து இப்படி பிடறிய ஒரு குலுக்கு குலுக்கிறது, இத்தனை நேரம் தூங்கினத்துக்கு அடையாளம் அப்படி செலுத்துக்கு தான் வெளியே வந்து, ஏன்னா செல்லண்டு காத்தடிக்கிறது வெளியே, அதனால ஒரு செழுப்பு, சிலு செலுத்துட்டு ஒரு கர்ஜனை பண்ணுறது, அந்த கர்ஜனை கேட்ட வார்த்தத்துலேயே எல்லாம் ஓடி போயிருத்தான், அத்தனை மிருகம் இந்த குட்டியை கொல்ல வந்த எல்லா மிருகங்களும் ஓடி போயிருத்தான். அந்த மாதிரி மா அரிமலை மஞ்சள் மண்ணிக் குடந்திறங்கும் சீரிய சிங்கம் மறை உற்ற தீ விழித்து வேறி மயர் பங்க எப்பாடும் பேர்ந்தது நீ மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அது குகையிலேருந்து வர அழகு அவ்வளோ சௌக்கியமாக இருக்குன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காடுனா கிலோ என்ன விலைன்னு இருக்கு, தமிழ்நாட்டிலையும் காட்டு இருக்கு, காடு இருக்கு, காடு இருக்குங்க, எங்கே இருக்குன்னா நேராக போனால் கொஞ்ச தூரம் தானியெல்லாம் கேரளா பார்டர், இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானியெல்லாம் கர்நாடகா பார், அப்போ என்னென்ன தமிழ்நாடு பார்டர்ன்னு என்ன இருக்கு, தமிழ்நாடு பார்டர் தான் இருக்கு. அந்த காடுங்கிறது தமிழ்நாட்டில் என்னென்னா எல்லாம் வந்து சுவாக பண்ணிட்டா, சுவாகா சுவாகா எல்லாத்தையும் சுவாக பண்ணியாச்சு. அந்த காலத்தில் புலவர்கள்லாம் காட்டு வழியில் தான் அடுத்த ராஜ்யத்துக்கெல்லாம் போனதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது, புலவர்கள்லாம் அதுக்கு ஒரு பாட்டே எழுதியிருக்கா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய காடு, காடில் வந்து கல்வர்கள்லாம் இருக்காங்க, இங்கே எங்கே கல்வர், காடே இல்லையே அப்புறம் எங்கே போகுது, கல்வர்கள்லாம் ஊரில் தான் இருக்கான், அந்த மாதிரி காட்டில் இல்லை இப்போல்லாம், ஏன்னா காடெல்லாம் அழிச்சுட்டோம் நம்ம. அதுதான் இயற்கையை தான் எங்கள் தாயார் நேசி அப்படிங்கிறார், அந்த இயற்கை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது, மரம் செடிகள் இல்லை என்றால் நீரின்றி அமையாது உலகு என்பது போல் இந்த நீருக்கு ஆதாரம் மழை செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாம் கட்டாயம் வேணும் தாயார் இங்கே காமிச்சு கொடுக்குறாராம். அந்த ரீதியில் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு தாயார் இங்கே அந்த காலத்தில் ஏது ஜியாகிரபி சேனல், நம்மளாம் இன்னும் உட்காந்து ஜியாகிரபி சேனல் என்னென்னமோ விதி விதமாக ஏசி என்னமோ விதவிதமாக கொடுக்குறான், அதெல்லாம் அந்த காலத்தில் ஏது, எப்படி போய் பார்த்தா தாயார் 5 வயது பிராயம் அந்த மாதிரி அந்த காலத்தில் பெரியோர்களெல்லாம் காட்டு வழியில் போயிருக்கான், காட்டு வழியில் போய் யதார்த்தமாக பார்த்து அது அதோட சிதி என்ன, வேழம் அதோட சிதி என்ன, இத்தனை சிதியெல்லாம் பார்த்து இங்கே கொடுக்குறார் தாயார். ஒவ்வொன்றுக்கும் மிருகத்திடம் இருக்கும் நல்ல குணங்களை எல்லாம் இங்கே காமிச்சு கொடுக்குறா தாயார், எல்லா மிருகத்திடமும் நல்ல குணங்களை காமிச்சு கொடுத்து இயற்கை வேண்டும், இயற்கையோடு ஒன்றி வாழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், சிங்கத்தை குகையில் இல்லை கூண்டில் தான் பார்க்க முடியும், சிங்கம் நம்மளை வேடிக்கை பார்த்துட்டுருக்கு உட்காந்துட்டு, இப்போ ஆனால் புதுசாக விட்டுட்டான், என்னென்னா நம்ம கூண்டில் விட்டுட்டு சிங்கத்தை வேடிக்கை பார்க்க முடியும், அப்படி தான் போய் நிறையா வம்பு வழக்கெல்லாம் வருது. அந்த ரீதியில் சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரும் பாவாய், சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்பேற்பட்டதான கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறா என்ன அப்படின்னா, ஆனிரை மேய்கனி போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமே நிவாட, கானகத்தில் கிருஷ்ணன் போயிருக்கான், ஆழ்வார் காமிச்சு கொடுக்குறார், இங்கே தாயாரும் போகிறாளாம், காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூச்சோடி வருகின்றதா தாமோதரா, இப்படி எம்பெருமான் துணிந்து காட்டுக்கு போகிறான், அதனால தான் இவாலும் கூட போகிறாளாம், துணைக்கு எம்பெருமானுக்கு ஒன்றாகப்படாது, எம்பெருமானுக்கு ஒன்றாகப்படாதுன்னு பெரிய ஆழ்வார் நிறைய காமிச்சு கொடுக்குறார். சிற்றாய சிங்கமே தேவகி சிங்கமே சிறிய நின்று இளஞ்சிங்கம்னு பெரியாழ்வான் காமிச்சு கொடுக்குறார். அந்த ரீதியில் குஹ்யாம் பரமேவியோ மண் எம்பெருமான் என்ன பண்ணுறான், குஹ்யான் பரமேவியோ மண், அந்த குகையில் எம்பெருமான் தியானம் பண்ணுகிறான், யார் பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி, எப்பேற்பட்ட சிதியுடையவன் பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி, அப்படி பெரிதான உருவை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் குகையிலேருந்து பெருசாக அது சிங்கம்தான் வரும், அந்த மாதிரி வேதமே காமிச்சு கொடுக்கறதாம். அந்த ரீதியில் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து, அந்த சிங்கம் என்ன பண்ணுறது, குட்டிகள் எடுத்து தான் முதல்ல பிரதம கடாட்சம், அது மாதிரி இங்கே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்,
கிருஷ்ண சந்திரன் ஆத்திலேந்து 6 மணி ஆயிருதுன்னா போதும், எல்லா கோபிகளும் 3 மணிக்கே எழுந்துருவான். இன்னும் சில பேர்லாம் இருக்கா 2.5 மணிக்கே எழுந்து பல் தேய்ச்சி எல்லா காயத்தையும் முடிச்சுட்டு 3வது மணிக்கு தயிர் கடையை உட்காந்துக்கணும், 6 மணிக்குள்ள காயத்தை முடிச்சிடணும். முடிக்கலைன்னா என்ன? சிறியனின்றிலஞ்செங்கத்தை இகழேல் கண்டாய், சின்ன குழந்தை சுட்டி பையன் குட்டி பையன் நினைச்சிட்டு இருக்காதவங்க பானையை உடைக்கிறதுக்கு தயாரா இருப்பான். 6 மணி ஆயிடுச்சுன்னா முழிச்சுண்டா போதும். எழுந்தவன நம்ம ஹரி 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 ஹரிங்கன்னா அவனுக்கும் ஹரி ஹரி ரொம்ப ஹரிய பாருணும். என்னென்ன சீக்கிரம் போனோம், ஹரி 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 எல்லாம் ஹரியப்பாங்க சீக்கிரம். எங்க போனோம், ஒவ்வொரு ஆத்தையும் போய் கதை தட்டுவான், யார் என்ன இவன் உடத்த சிறுவர், சீக்கிரம் இன்னும் தூங்கி உட்காந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. டேய் நானும் பாலே சாப்பிடலடா, பால்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், நீ கவலைப்படாத, உனக்கு பதிலாக நான் உங்கள் அம்மாட்ட நான் சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப நல்லவன், நீ கவலைப்படாத, உங்கள் அம்மா வருத்தப்பட மாட்டேன், உனக்கு பதிலாக நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த பசங்களை இப்படி அழிச்சுன்னு வந்துடுது இந்த பக்கம், அந்த பக்கம் போய் அவன் பையன் மாதிரி போய் உட்காந்து சாப்பிட்டுடுற மடியில். அவன் வசதியா என் குழந்தை கிருஷ்ணன் வந்தா இவ்வளவு நன்னா இருக்கும், கிருஷ்ணன் தான் இவ்வளவு நன்னா இருக்கும். ஒரு நாளன் யசோத தினந்தோறும் கொடுக்குறாளே, இந்த கிருஷ்ணன் வரான், பானையை உடைக்கிறான், தயிரை உடைக்கிறான், கெட்ட பேர் எடுத்துன்னு போறான், ஒரு நாளான் என்கிட்ட வந்து சந்தியபாவம் பண்ணானா அப்படி அணைச்சின்னு சுகமா பதிட்டு இருக்கான். ஓஹோ அப்படியா, கிருஷ்ணன் வரணும், அவனுக்கு நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிடும் மலையா, அதுதான் சரியா போச்சு. ஐயோ வரி தாங்காது, ஏன்டா சனியனேன்னு சொல்றதுக்கு மூஞ்சியை திருப்பினா, சிறியனின் இளஞ்சிங்கம் அப்படியே வாரி அணைச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்குமா அப்படி. ஐயோடா எனக்கு அவ்வளோ பிரமையா, தன்னை தடிச்சு பார்த்துக்கிறான், ஏமா கிருஷ்ணன் தானா இது, இல்லை என் பிள்ளைய தான் நான் கிருஷ்ணனா நினச்சிட்டு அப்படி பிரேமையில் உட்காந்து மத மதப்பில் இருந்துட்டுருக்கேனா, மதநீர் யானைக்கு சுரக்கிற மாதிரி எனக்கும் மதநீர் வந்துடுதோ தெரியலையே, இவ்வளோ அழகாக இருக்கானே, என் பிள்ளை நிச்சயம் அழகாக இருக்க மாட்டான். நம்மளை இருந்தால் என்ன பண்ணுவான், கிள்ளி பார்ப்போம், தொட்டு பார்ப்போம், அதை தான் தொட்டு, நம்மளை கிள்ளி பார்க்க மாட்டோம் முதல்ல, அது என்ன கிள்ளி பார்க்கணும், சுரணை இருக்கா இல்லையாம் பார்க்கறதுக்கு. ஐயோ கிருஷ்ணன் மாதிரி தெரியானே இவன் எப்படி கிள்றது, கிருஷ்ணன் மாதிரி தெரியறானே என் பிள்ளையா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தெரியலையா, அப்படி அணைச்சின்னு இருக்கான், அப்படி ஒத்த கண்ணால் ஓர கண்ணால் மேலே பார்த்துட்டு இருக்கான் பாதி சாட்டுண்டே, அப்படியே சொக்கத்தங்கம் என் பெருமானை பார்த்து சொக்கி சொக்கி வேறானா, போதுண்டா இது போதுண்டா இது போதுண்டா, என் பிள்ளை சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, நீ சாப்பிடு என்னென்ன வயரம்ப சாப்பிடு, அப்புறம் இந்த பக்கம் மாற்றி அப்பாடி தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே, அந்த பக்கம் மட்டும் கடிச்சேன்னு நினைக்காத, இந்த பக்கம் கடிப்பேன் நறுக்குன்னு கடிச்சு போடுறோம், திருப்பி வயிறு வலி உயிர் போறது, போனாலும் நரகமே சுவர்க்கமாகும், இதுதான்டா சுகிருதம், இதுதான் சுகிருதம், இதுதான் சுகிருதம், நீ என்ன வேணா பண்ணு எதை வேணா பண்ணு, ஏந்துன்னு கண்ணத்தை ஒரு தட்டி முத்தம் கொடுத்துட்டு ஓடி போடும் சரியா போச்சு. இது போதும் இது போதும் இது போதும் இது போதும் இது போதும், இதுக்கப்புறம் ஆத்துக்காரந்து என்ன இது போதும் இது போதும், இன்னும் அடுப்பே மூட்டிலையே இது போதும் இது போதும் இது போதுங்கிறியே உட்காந்துட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க பேசாம வாயை புத்தின்னு இருங்க. ஐயோ 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 ஐயோ, இப்போ யார் என்ன சொல்லிட்டா, மா எங்க அம்மா தான் சொன்னாலா, எதுக்கு இப்போ காலங்காத்தால எழுந்த உடனே ஐயோ ஐயோ, அதுக்கு இதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏன் எங்கள் மாமியாரை போய் இப்போ இழுக்கிறேன் தேவையில்லாம, அவ ஊத்தி வினா போனவ, ஐயோ என்ன என்ன சொல்ல என்ன சொல்ல சீக்கிரம் சொல்லு கிருஷ்ணா, எனக்கு ஏதோ வாயில வருது, என் வாயை கிளறாதங்கோ, நான் அப்படி ரொம்ப சுக அனுபவத்தில் இருக்கேன், அம்மாண்டி எங்கள் அம்மா வையிறதுன்னா உனக்கு சுகம்தான், அதில் எல்லளவு சந்தேகமும் இல்லை, எங்கள் அம்மா வையிறதுன்னா உனக்கு சுகம்தான், ஆரம்பிச்சுட்டேலாம் என் கதையே வேற, என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கோ, அங்கேருந்தது நீ தான்டா என் புள்ள, நீ தான் என் புள்ள, இன்னைக்கு தான் அவளை எழுத்து கேட்டியே, நீ தான் என் சிங்கம், ஆமாம் ரெண்டும் கொண்டாடிக்கோங்க போங்க, கட்டி பிடிச்சின்னு பொருளுங்க, நான் என் காயத்தை பார்க்க வரேன் பாயத்தை பார்க்க போட்டாலாம் அப்படி. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, இப்படி யார் யார் என்னென்ன விதமாக அனுபவங்களை எதிர்பார்க்கிறாளோ 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 அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு, 20 வயசு, இப்போதான் 16 வயசு, முதல் குழந்தை தான் பெற்றிருக்கா, முதல் குழந்தை பெற்றவளே கொடுத்துட்டுருக்கா தாயா இருந்து. நம்ம நினச்சிட்டுருக்கலாம் ஒரே பாவம் தான் நினச்சிட்டுருக்கோம், கிருஷ்ணன்னா ஒரே பாவம் தான் நம்ம மனசில் வருதெல்லாம், கிருஷ்ணன் அப்படி இல்லை, தாயாய் தந்தாயாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் என்னென்ன வேணுமோ நீங்கள் என்ன எதிர்ப்பாங்க அத்தனையும் நான் தரேன். வள்ளல் பெரும் பசு, சாதாரண பசுவா அது, வள்ளல் பெரும் பசு. ஏன்னா இவளுக்கு ஏன் அந்த புத்தி வந்ததுன்னா, அந்த ஒசத்தியான பசுபாலை சாப்பிட்டாலே அது எப்போ ஏற்பட்ட பால், வேணுகான பாலா, அது வேணுகானமே பாலா வந்தது,
அமிர்தமா வந்தது, அதை காய்ச்சி சாப்பிட்டா. அதனால வந்த புத்தி ஹித புத்தி. பகவத் தியானமே இருக்கும், வேற எப்படி இருக்கும்? பகவத் தியானம் தான் சுரூபமா இருக்குமா. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து வேறி மயர் பொங்க பாடும் பேர்ந்து தெரியும் மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு. சித்திரகூடத்துல மந்தாகினி நதிக்கரையில ராகவனும் சீதையும் அப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உலாகும்போது கம்பநாட்டாழ்வான ஒரு சிறந்த அனுபவம். சீதை திடீர்னு சிரிக்கிறா, கொல்லுன்னு சிரிக்கிறா, திருப்பி பார்க்குறான், நடிச்சு சிரிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் வேற அனுபவம், நீங்கள் முன்னாடி போங்க. போயிட்டே இருக்கா, திடீர்னு ராமன் சிரிக்கிறான். என்னென்னா, நான் சிரித்ததுக்கு பதில் சிரிப்பாது, முன்னாடி யாரை பார்த்து சிரிக்கிறேங்க? நமக்கு முதல்ல தான் சந்தேகம், முன்னாடி யாரை பார்த்து சிரிக்கிறேங்கோ அப்படிங்க. அதெல்லாம் நான் யாரையும் பார்க்கல, ஒரு காட்சியை பார்த்தேன் சிரிப்பு வந்தது. இதுதான் கண்ணை வச்சுன்னு சும்மாவே இருக்கிறது இல்லை, இங்கே அலைய விடுறது, அங்கே அலைய விடுறது, எதையாம் பார்த்துட்டு இப்படி இம்சை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்கிறால. சரி சரி, கீழே கொஞ்சம் பார்த்து போங்க, பாதரட்சை போட்டுருக்கல, ஆ போட்டுருக்கேன் போட்டுருக்கேன், அதான் எதாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக போங்க, எது மேலேயும் விழுந்து வச்சிடாதுங்கோ. ஐயோ, உனக்கு தான் எவ்வளோ பாசண்டி, ஆ பார்த்து போ பார்த்து போன்னு சொல்ற, எது மேலேயும் விழுந்து வச்சிடாதேங்கிற. என்ன பாசம், பாசம்னா ஒன்ற மாதிரி இருக்கும், அது வேற, நீங்கள் வேற. அன்னைக்கு அகலி கல்லுன்னு காலை வச்சங்க, அகலிகையா வந்தா நீ எவ்வளோ நாலு பேர் வந்தானா, நான் எங்கே போகிறது? என்னைய என்ன என்ன எங்கள் மாமியார் நம்பி அமிச்சிருக்கா, ஒழுங்காக பத்திரமா காட்டுக்கு அமிச்சு வாங்கிட்டு வா. கௌசலேட்டை நான் பிரதிகை பண்ணிட்டு வந்திருக்கேன், ராமச்சந்திரனை கூட்டின்னு வரேன், பயப்படாதங்கோ, நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன் துணைக்கு. நீங்கள் மாட்டி எதையாவது மரத்தை தொட்டு வச்சு திருப்பி, அது ஒரு தான் தேவதையாச்சுன்னா யார் அவசப்படுறது? இல்லை திருப்பி கல்லை மதிச்சுட்டு அது யார் இப்படி எழுந்து நின்னா நான் எங்கே போவேன் அப்படிங்கிறானா. அதெல்லாம் இருக்கட்டும், குதர்க்கவாதெல்லாம் போதும், சிரித்ததுக்கு அர்த்தம் சொல்லு நீ அப்படிங்கிறானா. இல்லை நீங்கள் சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற, இல்லை லேடி லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் எப்போதுமே நாங்கள் தான் அப்படி தான், ஏன்னா ரொம்ப ஜெனராசிட்டி ஆச்சு, ஏன்னா எதாவது விதண்டா விதமாக போய் மாட்டிக்கப்படாதுன்னா என்ன சிரிச்சான் கேட்டுட்டு அதுக்கு ஆப்டா ஒன்று சொல்லிடலாம, ஒன்று தப்பிச்சுக்கலாம். நம்ம என்ன சொன்னோங்கிறதுக்கு நம்ம ஒன்று பார்த்தது வேறு, ஆனால் அவள்கிட்ட சொல்கிறச்சு அப்படியே சொல்ல முடியுமா? பலார்னு இந்த கணத்தில் விழுந்துடும், என்ன பண்ண முடியும்? யோஜனை பண்ணி தான் பேசணும், இல்லாட்டி சாத்து முதலையோ குழம்புலையோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், ஜம்முன்னு தூக்கி ஒரு பிடி, ஆ நன்னா சொரணம் இருக்கட்டும் அப்படின்னு இந்த புருஷனுக்கு வரட்டும்னு விட்டுருவோம். அப்படி என்னாச்சு? அப்போ சீதை சொல்கிற, ஆமாண்ணா பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படின்னா, அப்படி ரெண்டு இரண்டு வேழங்கள் அந்த மரத்துக்கு நடுவில் மறைஞ்சு மறைஞ்சு நின்றுது, என்னன்னு பார்த்தேன், ரெண்டும் ஆண் வேழங்கள், யானை ஆண் யானைகள், அப்படி வேகமாக வேக வேகமாக நடந்து வந்தது. எனக்கு பயமாக வந்தது, நம்ம தான் ஏதோ பண்ண போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். வேக வேகமாக வந்து இந்த மரத்துங்கிட்ட நின்று எட்டி பார்த்துட்டு திரும்பி போயிடுது, திருப்பி வேக வேகமாக வருது, அந்த மரத்துங்கிட்ட நிற்கிறது, திரும்பி போயிடுறது. அப்போ தான் புரிஞ்சுது, உங்களை மாதிரி நடந்து பார்க்கணும்னு அதுக்கு ஆசை. நடந்து நடந்து பார்த்துட்டு வெக்கம் வந்துருத்தான் அப்படி, நனக்கு நடக்கவில்லையேன்னு சுற்றி முற்றியும் அதோட பெண் யானையெல்லாம் பார்த்துட்டுருக்கு, அதை பார்த்தோன்னே வெக்கம் வந்துருத்தான், ராஜ நட எங்களுக்கெல்லாம் வரல அப்படின்னு தலையை குஞ்சிட்டு போயிருத்தான். ஆஹா, இது நல்லா இருக்கே, அப்படியா என்ன இவ்வளோ வசதியாக நினச்சியா நீ? ஆமாம், நீங்கள் எதை பார்த்தீங்கள அது கரெக்டாக சொல்லுங்க, இதுக்கேற்ற மாதிரி சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, நிஜமாகவே பார்த்தேன், புஷ்கரணியில் பார்த்தேன், எதை பார்த்தேன், ரெண்டு அம்சங்களை பார்த்தேன், அந்த ரெண்டு அம்சமும் ரொம்ப அம்சமாக இருந்தது. வேண்டாம், ஏன் அதை பொண்ணாக்க போகிறேல, அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை, ரெண்டு அம்சமும் தலையே காண்பிக்கலை, ஒன்று ஒன்று தலை தூக்கினா இன்னொன்று தலையை குனிஞ்சிருந்தது. அப்போ தான் நினச்சிட்டேன், நம்ம ரெண்டு பேர் போகிறச்சே, நீ தலையை குனிஞ்சின்னு வரியே, அத்தா அண்ணன் மாதிரி நீ எனக்கு தெரிஞ்ச, அவ்வளோ அழகாக இருந்தது, அண்ணன் நட பயில்வாள்னு சொல்கிறா இல்லையா, அந்த அண்ணன் நட மாதிரி நீ நடந்து வந்ததுன்னு நினச்சி பார்த்தேன், எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது, அதான் சிரித்தேங்கிறாளாம் அந்த ரீதியில். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து வேறு மயர் பங்க பாடும் பேருந்து தறி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு. ரோபிலே கார்ட சைலமந்தி கிருபாவசாத் கல்பித சன்னிதாரம் லக்ஷ்மியா சமாலிங்கத வாமம்பாகும் லக்ஷ்மீன் சும்மம் சரணம் பிரபத்யே. ஷஷ்ட புராங்க புராங்குச தேசிகர்னு ஆறாவது பட்ட ஐசிங்கர். அப்படி இன்றைக்கும் இந்த மாலோலன் சன்னதி வாரத்தில் குகைக்குள்ளே இருந்து ஆராதம் என்றதா கேள்வி. அப்படி எம்பெருமான் மேலே நிஷ்டையாக இருந்து அதிகமான சம்மஸ்ரங்கள் உயிர் தரித்தவர், அதன் பிறகு தானே தான் காணா போனார்.
தானே குகைக்குள்ள போய் தபஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு போனவர் வரவே இல்லை, குகையிலும் திரும்பி வரல. அந்த குகையும் இன்னைக்கு மூடிட்டான், இத்தனை கொஞ்ச நாள் மூடாமையே வச்சுருந்தான். இப்போதான் லேட்டஸ்டாக ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி பொண்ணுக்கெல்லாம் போகாமல் இருக்குமே சொல்லி கொடையை மூடியிருக்கான். இன்றும் இரவில் வந்து அந்த ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்வதாக ஒரு கேள்வி. ராத்திரி 12 மணிக்கு அங்கே காத்திருந்தோம்னா மணி அடிக்கிற சத்தம் நிச்சயம் கேட்குமா, சத்தியாக கேட்கும் ஆராதனம் பண்ணுறக்க. இதெல்லாம் அதுக்கு ஆராதன பத்ததிக்கெல்லாம் எல்லாத்தையும் தீர்த்தம்லாம் எடுத்து வச்சுட்டு போவார். திரும்பி காத்தால வரைச்சி அந்த தீர்த்தங்கள்லாம் உபயோகப்படுத்தின விதம் நல்லா தெரியும். அதில் அது மாதிரி எம்பெருமானுக்கு கண்ட்ரோலில் பண்ணி முழு பழங்களை வச்சுட்டு வருவா, உரிச்சிருக்கும் பெரும் பழங்கள்லாம் அந்த ரீதியில். அது இனிமேல் வெளியெல்லாம் அந்த சேவா குஞ்சு பார்த்தோமே, என்னது நிதிவன், நிதிவனில் பார்த்தோம் இல்லையா, அந்த ரீதியில் அன்றைக்கி அவர் காமிச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா இருக்குன்னு தெரியணுமேங்கிறதுக்காக அதுக்கப்புறம் யாருக்கும் காமிச்சு கொடுக்க மாட்டாது. நம்ம காத்தால் போனால் சேவிக்க முடியாது, பெருமாளை தான் சேவிக்கலாம். அந்த நிகழ்ச்சியை நமக்கு காமிக்க மாட்டா, ஏன்னா எம்பெருமான் இருக்காங்கிறதுனால. அந்த ரீதியில் அந்த ஆச்சாரியன் இன்னும் சீரியஸுங்கும் வரி ஒற்று தீவிழுத்து இன்னும் யோகம் பண்ணி பயின்று கொண்டிருக்கிறதா ஒரு கேள்வி. தேவனால ஆசியங்கள் வடக்கு யாத்திரை போயின்னு இருந்தார். வடக்கு வரதேச யாத்திரை போகிறச்சே ஒரு இடத்துல கல்வர் கூட்டம் ஜாஸ்தியாக வந்துருது, மரிச்சுருத்து வந்து எல்லாரும் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி கல்வர் கூட்டம் வந்துருக்கு, நம்மகிட்ட இருக்க பொன் பொருள்லாம் கேட்குறான் எல்லாம் நிருசமனுக்கு. அப்படிங்கன்னா பொண்ணாக இருக்கான், நிருசமனே பொண்ணாக இருக்கான், என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல, நம்மக்கிட்ட அதை எதிர்க்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு ஆச்சாரியன் வந்து பிரார்த்திக்கிறான். ஆச்சாரியன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்வனாக இருந்தால் இருந்துட்டு போகிறான், அதுக்காக என்ன, அவன் வந்தது என்னவோ அவனுக்கு எம்பெருமானுக்கு தெரியும், பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எம்பெருமான் திருவடிவாரத்தில் போய் நின்று பிரார்த்திச்சுட்டாரோ, உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணுண்டாப்பா, உன்னை காப்பாற்றுற சாமர்த்தியம் எனக்கு கிடையாது, அதனால உன்ட்டு இப்போ ஏன் நான் பிரபத்தி பண்ணுறேன்னு பிரபத்தி பழிச்சு தான் அன்றைக்கி தான் பார்க்கலாம். அந்த பிரபத்தி எம்பெருமான் ரட்சணம் பண்ணணும், இந்த திருடட்டேந்து பிரபத்தி பண்ணாராம், பிரபத்தி பழிச்சது என்னென்னா, சிறியனின்றி இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய்னு எங்கேயிருந்தோ அந்த காட்டில் ஒரு சிம்ம சத்தம் கேட்டு தான் இத்தனை பேரும் ஓடி போயிட்டாலாம். இவாள்லாம் பயந்துன்னு இருக்கா, ஐயோ தலை போச்சு, தலைவலி போச்சு, திருக வலி வந்ததுன்னு சொல்லாலே. அந்த ரீதியில் ஆச்சாரியா சிங்கம் வந்துடுதோ, வந்துடுத்தா வந்துடுத்தா, யாரும் திருஷ்டியில் பார்த்தீங்களா, இல்லை சத்தம் தான் கேட்டோம், ஆஹா எம்பெருமான் எந்த ஏகமூர்த்தியே அப்படின்னு. நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் நல்லிமார புல்கள் என்று ஆயிரம் தோலம் நெல்லி மல்லி கல்லுடைப்ப அகழ்வா செல்லு செல்லென்றேத்தும் சிங்கவேழ் குன்றமே சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழுத்து. இது பிரார்த்தனை புரிஞ்சுண்டு எம்பெருமான் ரட்சணம் பண்ணும் சர்வ ரட்சைக தீட்சேன்னு வந்துட்டான எம்பெருமான். அந்த ரீதியில வேரிமயர் பங்கை பாடும் பேர்ந்து திரிமூரி முந்து முழங்கே புறப்பட்டு போதனமா போலே நீ போவை போவண்ணா உன் கோயில் நின்றங்கனே போந்தொழி கொப்புடைய சீரிய சிங்காசனத்தந்து யாம் வந்த காரியம் மாறா இந்த அருளியல் உரும்பாவாய். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அறிபோற்றி சென்றெங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகட முதத்தாய் புகழ் போற்றி கண்டு குணிலாய் எழுந்தாய் கழல் போற்றி குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பெயருக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பிறகுள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கையிலோரம்பாவாய் கோதா திருவடிகளே சரணம்.